Hello friends, இன்னைக்கு நம்ம பொரி உருண்டை எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். நான் இந்த கப்ல வந்து 4 கப் பொரி எடுத்துக்கிறேன். அதே கப்ல 1 கப் வெல்லம் எடுத்துக்கிறேன். நம்ம வெல்லத்தை வந்து போடுறோம். இத நம்ம 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துறோம். நாம வந்து வடிகட்டிக்கலாம். மறுபடியும் இந்த அடுப்பு மேல வச்சு பாகு வந்து காய்ச்சிரலாம். கொஞ்சமா தண்ணியில எடுத்து ஊத்தி பார்க்கலாம். எந்த ஸ்டேஜ்ல நம்ம வந்து இறக்கணும் அப்படிங்கிறதுக்கு. இப்போ நம்ம இந்த இது வந்து போட்டால் டக்குன்னு வந்து சத்தம் வரணும். இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து இறக்கிடலாம். சுக்கு வந்து 1/2 டீஸ்பூன், ஏலக்காய் பொடி 1/2 டீஸ்பூன் போட்டு நம்ம இது பண்ணிவிட்டு நம்ம ட்ராப் வந்து நம்ம வந்து லெமன் வந்து புழிஞ்சு விட்டுக்கலாம். நம்ம அந்த பொரியை வந்து இதில் எடுத்து போட்டு நல்லா வந்து கலந்து விட்டுடணும். இப்போ நம்ம இது சூடாக இருக்கிறப்பயே வந்து நம்ம வந்து கொஞ்சமாக கையில் அரிசி மாவு தடவி உருண்டை பிடிச்சிடலாம். முதல்ல நம்ம வந்து இதாக வந்து பிடிச்சிட்டு மறுபடியும் கூட வந்து நம்ம வந்து அழுத்தி பசங்கிக்கலாம். இப்போ நம்ம வந்து நல்லா அழுத்தி வந்து உருண்டை பிடிச்சி வச்சிட்டோம். தேங்காய் வந்து சேர்த்து கூட வந்து செய்வாங்க. நான் வந்து வச்சுருந்து சாப்பிட்ணும் அப்படிங்கிறதுக்காக தேங்காய் வந்து சேர்த்தாத வந்து செஞ்சுருக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.